அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரேகான் மாகாணத்தில் கிட்டத்தட்ட அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு முதியவரை போலீஸ் திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் பபுள்கம் சாப்பிட்டு கீழே துப்பியிருக்காரு அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க பபுள்கம் சாப்பிட்டு கீழே துப்புனதெல்லாம் ஒரு குத்தமாக இதுக்கெல்லாம் ஒரு அரெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியே இருக்குது ஒரு ஹிஸ்டரியே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் எந்த ஒரு குற்றம் ஒரு நபர் பண்ணுறதா இருந்தாலுமே அவருக்கான தண்டனை அப்படின்றது அந்த காலம் நேரம் வரும்போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரிஸ்ல இது வீடியோ நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க ஒரேகான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு கல்லூரி செயல்பட்டு அந்த கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் பத்தொன்பது வயசான ஒரு மாணவி எண்பதாவது வருஷமே ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாம் தேதி போல அடையாளம் தெரியாத ஒரு நபரால ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க அதுவும் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இது யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு ஒரு ரீசனும் கிடைக்கல கிடைக்கல அவங்கள எந்த அடுத்த நாள் கல்லூரிக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அந்த கார் பார்க்கிங் கிட்ட அவங்களோட உடல் அப்படின்றத கண்டெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உடல் கண்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கேஸு கையும் விடப்படுது அந்த மாணவியோட பிரேத பரிசோதனையில் பார்த்திங்கன்னா அந்த மாணவி ரொம்பவே ப்ரூட்டலாக வந்து அடித்து கொலை செய்யப்பட்டதும் அதே மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது அப்படின்றது உறுதியாகுது அந்த பெண்ணோட இருந்து பல்வேறு விதமான டிஎன்ஏ சாம்பிள்ஸை வந்து போலீஸ் சேகரித்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை பற்றின எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதனால அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே வெளியே வரலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த இந்த ஒரு கேஸில் ரெண்டாயிரம் வருஷம் என்ன பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதனால அந்த பெண்ணோட உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு விதமான அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் பாடி ஃப்ளூயிட்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குற்றவியல் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த குற்றவியல் லேபில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் எல்லா மக்களோட அந்த மொத்த அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அப்படின்றது இருக்கு அந்த லேபிலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிபுணருக்கு இந்த ஒரு நபர் மேல பர்டிகுலராக பேரஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு நபர் மேல ஒரு சந்தேகம் அப்படின்றது உருவாகுது அந்த டிஎன்ஏவும் இவரோட டிஎன்ஏவும் ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படின்றது உருவாகுது இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு இவரை கண்காணிங்க இவர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க இதனால போலீஸ் அவரை ரொம்பவே உன்னிப்பா அவர் கண்காணிக்க கண்காணிச்சிட்ருக்காங்க அவர் போகிற இடம் வர இடம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க அப்படி தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் இந்த பபுள்கம் சாப்பிட்டுட்டு கீழே வந்து போட்டுட்டு போயிருக்காருங்க அந்த இருந்து எடுக்கப்பட்ட இச்சியில் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏவும் அந்த பெண்ணோட உடலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துருக்காங்க அப்போ தான் ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படின்றது தெரிஞ்சு வந்திருக்கு அந்த ஒரு கொலையாளி இவர் தான் அப்படின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கான நீதி அப்படின்றது இப்போ தாங்க கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரித்து அவரும் உண்மையை ஒத்துக்க செய்கிறாரு அதுக்கப்புறம் அவரை சிறையிலையும் அடைக்கிறாங்க என்ன தான் நம்ம டெக்னாலஜி வைஸ் வந்து இப் இப்போ வந்து முன்னேற்றத்தில் இருந்தாலும் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி வைஸில் அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமோ ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்போ அதை பயன்படுத்தி நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சிருக்காங்க அதில் ஒருத்தருக்கு இப்போ தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பெண்ணோட உடல்லிருந்து எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸு முறையான விதத்துல பாதுகாப்பா வச்சிருந்ததுனால இப்ப அந்த பெண்ணுக்கான நீதி அப்படின்றது கிடைச்சிருக்கு இங்கேயும் பல விஷயங்கள் நம்ம நம்ம நிறைய விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டான தண்டனை கொடுக்க மாட்டாங்க சரியான நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான நேரம் வரும்போது அவங்களுக்கான தண்டனை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குங்க அதை நம்ம வந்து முழுமையா நம்பணும் ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை ஒரு பெண்ணுக்கு பண்ண அந்த குற்றவாளிக்கு இப்போ அந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்றது அமெரிக்காவும் மட்டும் இல்லை பல நாடுகளில் ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கு நீங்க இந்த வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒருத்தர் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவருக்கான தண்டனை வாங்கி பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களோட அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட லேப் நிபுணரோட அந்த ஒரு முயற்சினால தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு அவங்க இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக நடந்திருக்காது நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் ஸ்டோரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிரைம் ஸ்டோரியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க பாய்